ये जो स्वराज आया है उसे हम मजबूती से अपने पास रखेंगे ताकि कोई दूसरा हमारी तरफ टेढ़ी नजर भी उठाकर देखे तो हम उसका पूरी तरह से मुकाबला कर सकें। இந்தியாவின் மகத்தான விடுதலை போராட்டம் என்பது நவீன உலகம் எப்போதும் கண்டிராதது. அகில இந்திய வானொலி நிலையம் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விடுதலை போராட்ட வீரரும் இந்தியாவின் இரண்டாவது பிரதம மந்திரியுமான லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை நினைவு கூர்வோம். அவர் 11 ஜனவரி 1966 இறந்தார். அவர் சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி மற்றும் அன்னி பெசன்ட் ஆகியோரால் ஈர்க்கப்பட்டார். 1920 காந்தியின் வழிகாட்டுதலின் பேரில் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். அவர் இந்திய பாகிஸ்தான் போரின் போது நாட்டை வழிநடத்தினார். இந்தியர்களை ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கங்களால் கவர்ந்தார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான். லால் பகதூர் சாஸ்திரி உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கு அருகில் பிறந்தார். தனது இளம் பருவம் முதல் படிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். வாரணாசியிலிருந்து பல மைல்கள் கால் ஷூ கூட இல்லாமல் நடந்து சென்றார். தெருக்கள் எல்லாம் கோடையில் தகித்து கொண்டிருந்தன. அவர் வளர்ந்து வரும்போது இந்திய விடுதலை போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டார். தனது 11வது வயதில் அவர் மகாத்மா காந்தியால் கவரப்பட்டார். ஜனவரி 1921 10ஆம் வகுப்பில் இருந்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு இறுதித் தேர்வு எழுத 3 மாதங்களே இருந்தன. பெனாரஸில் காந்தி, பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். மாணவர்களை அரசு பள்ளியில் படிப்பதை திரும்பப் பெற மகாத்மா காந்தி அழைத்தார். சாஸ்திரி அடுத்த நாளை பள்ளிப் படிப்பை நிறுத்திவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். பின்னர் காசி வித்யாபீடம் வாரணாசியில் சேர்ந்தார். அங்கு அவர் தேசத்தின் தலைச்சிறந்த அறிவுஜீவிகள், தேசியவாதிகள் ஆகியோரால் கவரப்பட்டார். சாஸ்திரி லோக் சேவக் மண்டலில் வாழ்நாள் உறுப்பினராக பதிந்து கொண்டார். லாலா லஜபதி ராயால் உருவாக்கப்பட்டது இது. பீகார் முசப்பூரில் தாழ்ந்த சாதியினரின் மேம்பாட்டிற்காக மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதலின் பேரில் பணியாற்றினார். லால் பகதூர் சாஸ்திரி பல மறுப்பு பரப்புரைகளிலும் ஒத்துழையாமை இயக்கமும் நடத்தியதால் பிரிட்டிஷ் சிறையில் 7 ஆண்டுகளை கழித்தார். காங்கிரஸ் அரசாங்கம் 1946 அமைக்கப்பட்டபோது லிட்டில் டைனமோ ஆஃப் எ மேன் என்று அழைக்கப்பட்டார். இந்திய அரசாங்கத்தின் பணியில் ஒரு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க வருமாறு அழைத்தார்கள். அவர் பாராளுமன்ற செயலாளராக தனது சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் நியமிக்கப்பட்டார். வெகு குறுகிய காலத்தில் உள்துறை அமைச்சரானார். அவர் புதுதில்லிக்கு 1951 பெயர்ந்த ஒன்றிய அமைச்சரவையில் பல இலாக்காக்களை வகித்தார். ஜவஹர்லால் நேருவின் மரணத்திற்கு பிறகு 1964 9 ஜூனில் பிரதம மந்திரியானார். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் சாஸ்திரிக்கு பிரதமராக அதிக சோதனையான காலம். பாகிஸ்தானின் செயல்பாடுகளை மிக தந்திரமாக கையாண்டார். உறுதிப்பாட்டுடனும் அமைதியான நம்பிக்கையுடனும் இருந்தார். அரசியல் தலைவர்களின் ஆதரவையும், அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தின் பேராதரவையும் பெற்றார். அவர் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்ததும் தேச மக்களிடம் உரையாற்றினார். அப்போது பாகிஸ்தானிடமிருந்து வரும் எந்த அச்சுறுத்தலையும் உரிய எதிர்வினையுடன் சந்திப்போம் என்றார். சாஸ்திரி உஸ்பெஸ்கிஸ்தான் தாஷ்கண்டில் 11 ஜனவரி 1966 இறந்தார். பாகிஸ்தானுடன் அமைதி உடன்படிக்கையை கையெழுத்திட்ட ஒரு நாளே முடிந்திருந்தது. லால் பகதூர் சாஸ்திரியின் வெற்றி என்பது நீண்ட விவாதங்களின் அடிப்படையில் முடிவெடுத்தது அவரது வெற்றிக்கான காரணம் எனலாம். நாம் அந்த தலைவரை வணங்குவோம்.